கேரளாவில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. பாலங்கள் அனைத்தும் காணாமல் போயிருப்பதாகவும் பல இடங்கள் தரைகள் வெள்ளத்தில் மூழ்கியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. கூடுதல் விவரங்களை கேட்டுப் பெறலாம் நமது செய்தியாளர் சந்தோஷிடம். சந்தோஷ், நீங்க தற்போது எந்த பகுதியில் இருக்கீங்க? அங்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கிறது? நிறைய பாலங்கள் எல்லாம் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டதாக கூறப்படுகிறதே, விவரம் என்ன? அதாவது நம்ம இப்போ இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது கோட்டயம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏந்தையாறுன்னு சொல்கிறாங்க இந்த பகுதியை. இந்த இடத்துல தான் வந்து தற்பொழுது வந்து நேற்றைக்கு காலையிலிருந்து பெய்த மழை காரணமாக அடித்து வரப்பட்ட மரங்கள் மற்றும் சகதிகள் காரணமாக இந்த பாலம் வந்து அடித்து செல்லப்பட்டுகிறது. இது ஒரு முக்கியமான பாலம்னு சொல்கிறாங்க போக்குவரத்துக்கு. ஏன்னா இப்போ பார்த்தோம்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே இந்த நகர்ப்பகுதிக்கு வரணும் அப்படி, அதாவது அந்த பகுதியில் இருக்கக்கூடியது ஒரு மலை கிராமம், அந்த பகுதி வருமே இந்த தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு பாலம் மட்டும் கிடையாது, இந்த பகுதியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 7 பாலங்கள் வந்து இந்த மாதிரி அடிச்சுட்டு போயிருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பல வீடுகள் வந்து அந்த கரையோரத்துல இருந்த வீடுகள் பாத்தீங்கன்னா இப்ப நிறைய வீடுகள் பார்த்தா தெரியும் அந்தரத்துல தொங்கிட்டு இருக்குது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பாத்தீங்கன்னா இந்த பகுதிக்கு வர முடியாது, ஒரு முக்கிய தேவைகளுக்கு வந்து வர முடியாத ஒரு நிலையில தான் இப்போதைக்கு இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் வந்து இந்த பாலங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை வந்து இந்த பகுதியில் ஏற்படுத்தி இருக்கிறது. தற்பொழுது இந்த அடித்துச் செல்லப்பட்ட பாலங்களை வந்து அதிகாரிகள் வந்து ஆய்வு செஞ்சுருக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய வருவாய்த்துறை அமைச்சர் மற்றும் எம்எல்ஏக்கள் வந்து பார்த்துருக்குறாங்க. அவங்க எல்லாருமே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த பாலத்தை வந்து உடனடியாக சீரமைக்க முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறதுனால இராணுவத்தினுடைய உதவியை வந்து இப்போ தற்போது வந்து கேட்டிருக்கிறாங்க. அவங்க மூலியமாக வந்து இந்த பிரெய்லி பாலம்னு சொல்லக்கூடிய உடனடியாக அமைக்க தற்காலிக பாலத்தை வந்து அமைத்து கொடுத்து இந்த பகுதி மக்களுடைய போக்குவரத்தை வந்து தற்காலிகமாக ஒரு எளிமைப்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் வந்து அமைச்சர்களும் இங்க இருக்கக்கூடியவங்களும் வந்து உறுதி அளிச்சிருக்கிறாங்க. தற்பொழுது இந்த பகுதி வந்து ஒரு துண்டிக்கப்பட்ட ஒரு பகுதியாக தான் காணப்படுகிறது. மழையினால ஏற்கனவே வந்து வீடுகள் அடித்துச் செல்லப்பட்டதும் உயிரிழப்புகளும் என பல்வேறு சேதங்களை சந்தித்திருக்கக்கூடிய இந்த கோட்டயம் மற்றும் இடுக்கி மாவட்டங்களில் இந்த பாலங்கள் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டது ஒரு மிகப்பெரிய ஒரு போக்குவரத்துக்கு வந்து ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில தான் இப்போ இருக்குது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நம்ம கேட்போம், இந்த பாதிப்புகள் இந்த பாலங்கள் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டது இந்த மக்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி கேட்போம். இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1956 பிறகு இவ்வளவு பெரிய ஒரு மழையும் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சேதமும் வந்து மிகப்பரவிய அளவில் வந்து ஏற்பட்டிருக்கிறதா நம்ம கிட்ட தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த பகுதியில் இருக்கிற மக்கள்கிட்ட வந்து நம்ம இப்போ கேட்போம், இப்போ இது எங்கனையான ഇന്നലെ ഒരു 11 മണിയോടുകൂടി ഉണ്ടായ മഴവെള്ളപ്പാച്ചിലില് മരങ്ങൾ വന്നടിയുകയും മരങ്ങൾ വന്നടിഞ്ഞ് ഈ പാലത്തിന് ശാങ്ങാൻ ശക്തിയില്ലാതെ പാലം ഒലിച്ചു പോവുകയാണ് ചെയ്തിരിക്കുന്നത്. ഇപ്പോൾ എത്ര പാലങ്ങളാണ് ഈ ഭാഗത്ത് അടിച്ചിട്ട് പോയിരിക്കുന്നത്? അതായത് ഈ പാലങ്ങൾ വെള്ളത്തിൽ അടിച്ചിട്ട് പോയ കാരണം നമ്മുടെ മല ഗ്രാമങ്ങളിലും ഈ നഗർപകുതിയും എങ്ങനെയാണ് നമുക്ക്? കോട്ടയം ഇടുക്കി ജില്ലകളെ തമ്മിൽ ബന്ധിപ്പിക്കുന്ന പ്രധാനപ്പെട്ട ഒരു പാലമാണിത്. ഈ പാലം പോയതോടുകൂടി രണ്ട് ജില്ലകൾ തമ്മിലുള്ള ബന്ധം അവസാനിച്ചിരിക്കുകയാണ്. ഇപ്പോൾ താൽക്കാലികമായിട്ട് മന്ത്രി ഇന്ന് വന്ന് താൽക്കാലികമായിട്ട് ഈ സൈന്യത്തെ കൊണ്ടുവന്ന ബ്രെയിലർ പാലം ഉണ്ടാക്കി തരാമെന്ന് പറഞ്ഞിട്ടുണ്ട്. അപ്പോൾ അത് വന്നാൽ മാത്രമേ ഈ രണ്ട് ജില്ലകൾ തമ്മിലുള്ള ആൾക്കാർക്ക് അങ്ങോട്ടും ഇങ്ങോട്ടും കടന്നു പോകാൻ കഴിയുള്ളൂ. ഇപ്പോൾ ഈ മഴ കാരണം നമ്മുടെ പാലങ്ങൾ തുണ്ടിച്ച് പോയതും ബാക്കിയുള്ള വീടുകൾക്ക് എന്തൊക്കെയാണ്? കുറേ വീടുകൾ പരിസരപ്രദേശത്ത് 10-15 വീടുകൾ ഭാഗികമായി ഒലിച്ചു പോയിട്ടുണ്ട്. ആൾനാശങ്ങൾ ഉണ്ടായിട്ടുണ്ട്. അങ്ങനെ ഭാഗികമായ ബുദ്ധിമുട്ടുകളും പ്രയാസങ്ങളും നേടുന്നൊരു സാഹചര്യമാണ് നിലവിലുള്ളത്. മഴ ഇപ്പം എങ്ങനെയുണ്ടായിരുന്നു? ഇപ്പം മഴ ചോർന്ന് നിൽക്കുകയാണ്. ഇന്നലെ 6 മണിക്കൂർ തോരാതെ പെയ്ത മഴയുടെ കാരണമാണ് മലവെള്ളപ്പാച്ചിൽ ഉണ്ടാവുകയും ഈ പാലം അപകടത്തിൽപ്പെടുകയും ഉണ്ടായത്. ഇതുപോലൊരു മൊത്തത്തിലൊരു 10-15 പാലത്തോളം നമ്മുടെ രണ്ട് ജില്ലകളിലായിട്ട് നമുക്ക് നഷ്ടപ്പെട്ടിട്ടുണ്ട്. പല ഗ്രാമങ്ങളും ഒറ്റപ്പെട്ട് നിൽക്കുകയാണ്. പാലങ്ങളില്ലാതെ ഒറ്റപ്പെട്ട് നിൽക്കുന്ന പല ഗ്രാമങ്ങളും ഈ കൂട്ടിക്കൽ പഞ്ചായത്തിലുണ്ട് നിലവിൽ. അതുപോലെ തന്നെ മുക്കളം എന്ന ഭാഗത്ത് ഒരു 10-25 വീടുകൾ ഒറ്റപ്പെട്ട് നിൽക്കുകയാണ്, ചുറ്റും വെള്ളം കയറിയിട്ട്. അവിടെയുള്ള ജനങ്ങളെയൊക്കെ ഇവർ രക്ഷിക്കാൻ വേണ്ടിയിട്ട് എന്തൊക്കെയാണ്? അവരെ രക്ഷിക്കാൻ വേണ്ടിയിട്ട് ആൾക്കാരെല്ലാം കൂടി അവരെല്ലാം കൂടി കൊണ്ടുപോയി ക്യാമ്പുകളിൽ എത്തിച്ചിരിക്കുകയാണ്. ഈ കൂട്ടിക്കൽ ഗ്രാമപഞ്ചായത്തിൽ 4 ക്യാമ്പുകൾ സംഘടിപ്പിച്ചിട്ടുണ്ട്. ആ ക്യാമ്പുകളിലായിട്ട് അവരെല്ലാവരെയും താമസിപ്പിച്ചിരിക്കുകയാണ്. അവർക്ക് വീട് നഷ്ടപ്പെട്ടവരുണ്ട്, ആൾ നഷ്ടപ്പെട്ടവരുണ്ട്. വളരെ ദുഃഖകരമായ ഒരു അവസ്ഥയാണ് നമ്മളിപ്പോൾ ഇവിടെ സംജാതമായിരിക്കുന്നത്.
தற்போதுஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மழை காரணமான பாதிப்புகள் அப்படினு சொல்லி பார்த்தோம்னா கடந்த 50 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கான ஒரு பாதிப்புகளை வந்து சந்திச்சிருக்கிறதா சொல்றாங்க குறிப்பாக கடந்த 2018 ஆம் ஆண்டு முதலே வந்து இந்த மாதிரியான மழை வந்து அதாவது கடந்த 2018 ஆம் ஆண்டு முதல் இந்த பருவமழை காலங்கள்ல பாதிப்புகள் வந்து இந்த இடுக்கி மற்றும் கோட்டையம் மாவட்டங்கள்ல சந்திச்சு வரதா சொல்றாங்க இருந்தபோதும் இந்த ஆண்டு பாத்தீங்கனா ஆகஸ்ட் மாதம் முடிந்த காரணத்தினால் பருவமழை முடிந்தது என்று ஒரு நிம்மதியான ஒரு நிலையில இருந்த ஒரு நிலையில தான் வந்து தற்பொழுது இந்த 2 மாதங்கள் கழித்த பிறகு இந்த பருவமழையானது மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை வந்து இந்த பகுதியில் ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லி மக்கள் சொல்றாங்க இதுல வந்து பெரும்பாலானவங்க வந்து சொல்றது வந்து வீடுகள் வந்து இழந்திருக்காங்க அதே போல உயிர்களும் உடமைகளையும் இழந்திருக்காங்க இந்த பாதிப்பு வந்து சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பகுதியில ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய இந்த பேரிடர் காலத்துல வந்து இதனுடைய மீட்பு பணிகளுக்காக மத்திய பேரிடர் குழுவையும் அதே போல ராணுவத்தினுடைய உதவியும் நாடி இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க உடனடியாக தற்போது இந்த உடைக்கப்பட்டிருக்கக்கூடிய பாலங்களை இராணுவத்தினர் வந்து சீரமைச்சு கொடுத்தா மட்டும்தான் இந்த பகுதியில வந்து போக்குவரத்து சீரமைச்சு மக்கள் வந்து போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாம இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு நிலைமையா இங்க பார்க்கப்படுகிறது கோட்டயம் மாவட்டம் மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்திருக்கிறது போக்குவரத்தும் துண்டிக்கப்பட்டிருக்கிறது வீடுகளை விட்டு வெளியில் வர முடியாத இந்த சூழ்நிலையில் மக்கள் அத்தியாவசிய பொருட்களுக்கெல்லாம் என்ன பண்றாங்க சந்தோஷ் ஒரு 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 இக்கட்டான ஒரு நிலையில தான் இப்ப இருக்காங்க ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நேற்று இங்க வந்து மின்சாரமானது முழுமையா துண்டிக்கப்பட்டிருக்கிறது இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப துண்டிக்கப்பட்ட ஒரு சில கிராமங்கள்ல அங்கங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன கடைகள்ல இருக்கக்கூடிய அத்தியாவசிய பொருட்கள் தான் இப்போதைக்கு இருக்கும் இது வந்து ஒரு ஓரிரு நாட்களுக்கு மட்டும்தான் தாங்கக்கூடிய அளவில் இருக்கும் ஏன்னா அதிகமான மக்கள் இருக்கிறாங்க ஆனா போக்குவரத்துக்கான வசதிகள் இல்லாதனால தீர்ந்த பொருட்களை வாங்குவதற்கு கடைக்காரர்களுக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப குறைவா இருக்கிறது இந்த நிலை தான் தற்போது காணப்படுகிறது இதை வந்து சீரமைக்கணும் அதே போல மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய மின்சாரம் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மின் கம்பங்கள் வந்து முறிந்து நாசமாயிருக்கிறது இந்த மின் கம்பங்களை எல்லாம் சீரமைக்கணும்னா இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் தெரிவிக்கிறதே வந்து இதை சீரமைச்சு மின் இணைப்பு கொடுக்கறதுக்கே ஒரு 10 நாளுக்கு மேலே ஆகும் அப்படிங்கிற ஒரு கவலையான ஒரு விஷயத்தை தான் நம்மகிட்ட தெரிவிச்சிருக்கிறாங்க தற்போது அத்தியாவசிய பொருட்கள் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும்னு எதிர்பார்க்குறோம் ஏன்னா பல கடைகள் வந்து சின்ன சின்ன கடைகள் தான் அந்த மலை கிராமங்களில் இருக்கும் அவங்க எல்லாருமே அன்றாட பொருட்களை வந்து நகர்ப்பகுதியில் வந்து வாங்கிட்டு போய் தான் வந்து அங்க இருக்கிற மக்களுக்கு வந்து விற்பனை செய்துட்டு இருக்காங்க இந்த மாதிரியான பாலங்கள் துண்டிக்கப்பட்டுள்ளதால் போக்குவரத்து முறையாக இல்லாத காரணத்தினாலும் அத்தியாவசிய பொருட்களுக்கான ஒரு தட்டுப்பாடு கண்டிப்பா அந்த பகுதி இருக்கக்கூடிய மக்களுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து அதிகமாகத்தான் இருக்குதுன்னு நம்ம எதிர்பார்க்கலாம் உணவு தண்ணீர் போன்ற அத்தியாவசிய தேவைகளுக்காகவாவது மாவட்ட நிர்வாகம் ஏதேனும் நடவடிக்கை எடுத்திருக்கிறதா முகாம்களில் ஏதேனும் தங்க வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா கண்டிப்பாக இந்த பகுதியில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அதாவது கடந்த 2018 ஆண்டிலிருந்தே வந்து இங்கே நிலச்சரிவினுடைய பாதிப்புகள் இருக்கிறதுனால ஒவ்வொரு ஆண்டுமே வந்து அரசாங்கம் வந்து இந்த பகுதியில் பாதிப்பு இருக்கக்கூடிய பகுதியை கண்டறிஞ்சு அங்கே இருக்கிற மக்களை வந்து முகாமில் தங்க வச்சுட்டு இருக்கிறாங்க அதே மாதிரியான ஒரு நிலைமையை தான் வந்து இவங்க வந்து நேற்றைக்கு முதல் அதாவது அந்த பாதிக்கப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை கொண்டு வந்து முகாம்களில் தங்க வச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு தேவையான உணவு மற்றும் அந்த இருக்கக்கூடிய ஏன்னா இங்கே இருக்கிற அந்த முகாமில் இருக்கக்கூடிய நிறைய பேரை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான அதாவது எந்த உடையை போட்டிருந்தாங்களோ அந்த உடையை போட்ட உடையோட தான் அவங்க வந்து வந்திருக்கிறாங்க ஏன்னா பலரும் வந்து வீடுகளில் தண்ணி பூந்து அந்த மழை வெள்ளமானது அடிச்சுட்டு போனதுனால எல்லாருடைய அந்த வீடு மட்டும் இருக்குது மற்ற உடைமைகள் எல்லாமே வந்து மழை வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிருச்சு அப்படிங்கிற ஒரு தகவலை தான் தெரிவிச்சிருக்கிறாங்க தற்போது இருக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்து மிக ஒரு பரிதாபமான ஒரு நிலைமை தான் இந்த மக்கள் இருக்கிறாங்க இதை வந்து அரசாங்கம் வந்து உடனடியாக கவனத்தில் எடுத்து அனைத்து துறை மந்திரிகளும் வந்து அந்த முகாமில் தங்கியிருக்கக்கூடிய மக்களை வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு அவங்களுக்கு தேவையான உதவிகள் அதாவது உணவு தேவைனா உணவு தேவை உடைகள் வேணும் அப்படின்னு சொன்னால் அந்த தேவைகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு போகிறாங்க இதற்கான நடவடிக்கைகளை வந்து தீவிரப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை தான் அவங்க வந்து விடுத்திருக்கிறாங்க ஏன்னா பல மக்களும் வந்து தங்களுடைய வீடுகளையும் உடமைகளையும் இழந்து தான் வந்து முகாமில் தங்கிட்டு இருக்கிறாங்க குறிப்பாக இந்த பகுதியில் கிடைக்கக்கூடிய அத்தியாவசிய பொருட்களுக்கான தேவைகளை வந்து உடனடியாக நிவர்த்தி செய்யறதுக்கு வந்து மாநில அரசு இந்த பகுதியில் வந்து மாவட்ட நிர்வாகத்தோடு இணைஞ்சு பணியாற்றணும் அப்படிங்கிறது தான் இந்த பகுதி மக்களுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது விரிவான தகவல்களுக்கு நன்றி சந்தோஷ் தற்போது கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகள் தற்போது காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம் Gracias.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.